நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கங்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்ப்பது நீல நிற பட்டு உடுத்தி எழுந்து நின்று காட்சியளிக்கும் அத்திவரதர். காஞ்சியில் திருவிழா கோலம். அத்திவரதர் பக்தர்களுக்கு எழுந்து நின்று காட்சியளித்து வருகிறார். இதனை பக்தி பரவசத்துடன் ஏராளமான தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அத்திவரதர் வைபோகம் நடைபெற்று வருகிறது. 40 வருடங்களுக்கு ஒரு முறை காட்சியளிக்கும் அத்தி மரத்தால் ஆன பெருமாளை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்த வண்ணமாய் இருக்கின்றன. இந்த கோயிலின் ஆனந்த சரச குளத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அத்திவரத சிலை பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக வசந்த மண்டபத்தில் வைக்கப்பட்டது. கடந்த ஜூலை 9 தேதி தொடங்கி 31 தேதி வரை சாயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். பெரும்பாலான குடியரசுத் தலைவர் ராமநாத் கோவிந்த், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்பட்டோர் தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை முதல் நின்ற கோலத்தில் அத்திவரதர் காட்சியளித்து வருகிறார். இதே நிலையில் வரும் 17 தேதி வரை அருள் புரிவார். எனவே மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அத்திவரதரை தரிசிக்க வருகை புரிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி பல பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நன்றி, வணக்கம்.